எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ வந்து நம்ம தீபாவளியை தாண்டி வந்துட்டு இருக்கோம். ஸோ எங்க சேனல் சார்பாக ஹாப்பி தீபாவளி டு எவ்ரிவன். நான் நினைக்கிறேன் நீங்க வந்து யூ ஹாவ் ஹேட் அ சேஃப் எஃபெக்டிவ் ஃபன்ஃபுல் தீபாவளி. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா வேக்சின் வெரி ப்ராமிசிங் ரிசல்ட்ஸ். மாடர்னா அப்படிங்கிற யூஎஸ் கம்பெனி வந்து அவங்களோட வேக்சின் ரிசல்ட்ஸை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ப்ரிலிமினரி ரிசல்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா அந்த வேக்சின் வந்து 94.5% எஃபெக்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 94.5% எஃபெக்டிவ்ங்கிறது வந்து ஒரு நம்ப முடியாத அளவுக்கு ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி. ஏன்னா நிறைய பேர் என்ன நினச்சாங்கன்னா வந்து வேக்சின் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா அந்த எஃப்டிஏ, ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன், யுனைடெட் ஸ்டேட்ஸோட வேக்சின் அப்ரூவல் ஏஜென்சிலாம் என்ன நினச்சுன்னா 50% சக்ஸஸ் இருந்தாலே நாங்கள் அந்த வேக்சினுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருவோம் அப்படின்னாங்க. ஆனால் இப்போ வந்து ப்ரிலிமினரி ரிசல்ட்ஸ் வந்து 94.5 அப்படின்னு வந்திருக்கிறது வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியக்கூடிய விஷயம். இன்னொன்று சொல்ல போனால், இதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஃபைசருங்கிற கம்பெனி வந்து அவங்களோட ரிசல்ட்ஸை கொடுத்தாங்க. அதில் 90% எஃபெக்ட்னு சொன்னாங்க. இப்போ மாடர்னா வந்து 94.5% எஃபெக்ட்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி. இதை தவிர நம்ம நிறைய வேக்சின் வந்து நிறைய கண்ட்ரீஸில், இந்தியா, ஆஸ்திரேலியா, சைனா, ரஷ்யா போன்ற கண்ட்ரீஸில் வந்து வேக்சினை ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வேக்சின் வந்து ஏப்ரல்குள்ளே ரெடி ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏப்ரல்குள்ளே வந்து ரெடி ஆகாது, பட் ஆனால் இது வந்து ஒரு ப்ரிலிமினரி ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த வேக்சினை வந்து எப்படி டெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு ட்ரையல் வாலண்டியர்ஸில் சில பேருக்கு வேக்சின் கொடுத்தாங்க, சில பேருக்கு வந்து சும்மா சால்ட் வாட்டர் மட்டும் கொடுத்தாங்க. ஆனால் அந்த சால்ட் வாட்டர் கொடுத்தது யாருன்னு யாருக்குமே தெரியாது, அந்த டாக்டர்ஸ்க்கும் தெரியாது, கொடுத்தவங்களுக்கும் தெரியாது. ஸோ இந்த ரிசல்ட்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரையல் பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாத்துலேயும் மொத்தம் 95 பேருக்கு கொரோனா வந்தது. அது அந்த சால்ட் வாட்டர் கொடுக்கப்பட்டவளில் 90 பேருக்கு கொரோனா வந்திருக்கு, வேக்சின் கொடுத்ததில் 5 பேருக்கு கொரோனா வந்திருக்கு. இதை வந்து நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹெல்த், யூஎஸில் இருக்கிற நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹெல்த்துங்கிறது தான் அவங்க இந்த டேட்டாவை வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், யுனைடெட் ஸ்டேட்ஸோட டாப் கோவிட், அதாவது இந்த கோவிட் ரெஸ்பான்ஸை வந்து முன்னிறுத்தி செல்லப்பட்ட டாப் சயின்டிஸ்ட் டாக்டர் ஆண்டனி எஸ் ஃபாசி, அவரே வந்து இந்த மாடர்னா கம்பெனியில் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிச்சிருக்காரு. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து ஃபைசர் போலே, அதாவது ஃபைசர் இதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொடுத்த ரிலீஸ் போலேயே இது வந்து ஒரு நியூஸ் ரிலீஸாக தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் வந்து இது ஒரு பியூர் பியர் ரிவியூ மெடிக்கல் ஜேர்னலில் பப்ளிஷ் பண்ணல. அதனால வந்து இது வந்து ப்ரிலிமினரி டேட்டா தான். இன்னும் ஃபர்தராக டேட்டா வந்தப்போ இந்த எஃபெக்டிவ்னஸ் குறையலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஸ்டில் இது வந்து ஒரு ப்ராமிசிங் ரிசல்ட்டு. ஸோ இந்த ப்ராமிசிங் ரிசல்ட்டில் இன்னும் நம்ம என்ன சொல்ல போகலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஃபைசர் மாடர்னா இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அதே எம்ஆர்என்ஏ டெக்னாலஜிங்கிற அந்த டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணி இந்த வேக்சினை தயாரிச்சிருக்காங்க. ஸோ இந்த எம்ஆர்என்ஏ டெக்னாலஜியில் படி பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் வேக்சின் வந்து அப்ரூவல் ஆகலை. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைமாக இந்த எம்ஆர்என்ஏ டெக்னாலஜியை பற்றி இது பண்ணுறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேக்சின் ரிசல்ட்ஸில் வந்து இந்த வேக்சின் வந்து கொரோனா வைரஸ் எந்த அளவுக்கு சிவியர் ஆகுது, அதாவது வைரஸ் கொரோனா வைரஸ் வந்து சிவியர் ஆனால் தான் வந்து பெரிய டேஞ்சர் ஆகுது, நிறைய பேருக்கு நார்மலாக வந்துட்டு போயிடுது. ஸோ வந்து இது எந்த அளவுக்கு சிவியர் ஆகுது அப்படிங்கிறத இது கம்மி பண்ணுது, கொரோனா வைரஸ் சிவியர் ஆகிறத கம்மி பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டு. அதை தவிர சில கேள்விகளுக்கு பதில் இல்லாமல் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வேக்சின் வந்து அந்த அளவுக்கு வந்து குழந்தைகள்கிட்ட இன்னும் டெஸ்ட் பண்ணலை. ஸோ குழந்தைகளுக்கு எந்த அளவுக்கு எஃபெக்டிவ் அப்படிங்கிறது வந்து தெரியாது. அது ப்ளஸ் இந்த வேக்சின் வந்து கொரோனா வைரஸ் பரவுறதுலேருந்து தடுக்குமா அப்படிங்கிற கேள்விக்கு இன்னும் நமக்கு பதில் தெரியலை. ஸோ கொரோனா வைரஸ் பரவுறதுலேருந்து தடுத்தா இன்னும் வந்து ஒரு வெற்றிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ அதுதான் சொன்ன மாதிரி நம்ம இப்போ வந்து இந்த வேக்சினையும் ஃபைசர் வேக்சினையும் கம்பேர் பண்ணலாம். ஸோ இந்த வேக்சினுக்கும் ஃபைசர் வேக்சினுக்கும் என்ன ஒரு முக்கியமான இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோரேஜ். இதுக்கு முன்னாடி வந்து ஃபைசர் வேக்சின், அதாவது வந்து 90% எஃபெக்டிவான அந்த ஃபைசர் கம்பெனியோட வேக்சின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப் டெம்பரேச்சர்ஸ் நல்ல -degree Celsius வந்து சேவ் பண்ணோம். இன்ஃபேக்ட் எக்ஸாக்டாக சொல்ல போனோம்னா -94 degree Fahrenheit வந்து அந்த ஃபைசரை சேவ் பண்ணோம் வச்சிருந்தாரா, அது வந்து எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வேக்சினுக்கு வந்து -4 degree Fahrenheit இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இப்போ பார்த்தீங்கன்னா செல்சியஸ் -20 degree Celsius இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு ஒரு முக்கியமான அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சிங்கன்னா 30 நாள் வரைக்கும் தாக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்குது, அது எஃபெக்டிவ்னஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியும்,
ரெஃப்ரிஜிரேட்டர் வந்து எடுத்ததுக்கு அப்புறம், அதாவது ரூம் டெம்பரேச்சர்ல, நார்மலான ரூம் டெம்பரேச்சர்ல 12 மணி நேரம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான பிரேக் த்ரூ. என்னன்னா இந்தியா மாதிரி, அதாவது வெப்பம் அதிக உள்ள நாடுகளில் வந்து எப்படி இந்த ஃபைசர் வேக்சினை வந்து இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தாங்க. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கும் போது என்ன பிரச்சனையாச்சு அப்படின்னா வந்து எப்படி இந்த மாதிரி 94 degrees Fahrenheit இந்த வேக்சினை சேவ் பண்ணுறது அப்படிங்கிற போது ஒரு இந்த டிஸ்ட்ரிபியூஷனில் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருந்தாங்க. பட் இந்த வேக்சின் வந்து அதுக்கு ஆன்சர் சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து இதை வந்து நிறையா டெவலப்பிங் கண்ட்ரிஸ் இந்தியாவில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேக்சின் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே சில்ட்ரனை இன்க்ளூட் பண்ணலை. ஸோ அதுவும் வந்து கூடிய சீக்கிரம் சில்ட்ரனை இன்க்ளூட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபைசர் வேக்சின் மாதிரி இதுக்கும் 2 shots தேவைப்படும். 4 weeks டிஃப்ரென்ஸில் ஃபைசருக்கு 3 weeks டிஃப்ரென்ஸு. இதில் வந்து 4 weeks டிஃப்ரென்ஸில் 2 vaccine shots நீங்கள் போட வேண்டியது இருக்கும். இந்த December 2க்குள்ளே 20 million doses ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த ஆண்டனியஸ் ஃபாசி, அதாவது டாப் இன்ஃபெக்ஷியஸ் சயின்டிஸ்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏப்ரல்க்குள்ளே இது வந்து ஒய்டாக வந்து அவைலபிளாக இருக்காது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ மித்தபடி பார்த்தீங்கன்னா சைட் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேக்சினில் பெரிய சைட் எஃபெக்ட் இல்லை. இருந்தாலும் சில சைட் எஃபெக்ட்ஸ் இருந்திருக்கு, அதாவது முட்டு வலி, ஃபீவர், அப்புறம் சோர்வு, ஃபெட்டிக், இந்த மாதிரி சைட் எஃபெக்ட்ஸ்லாம் இந்த வேக்சினில் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தவிர இந்த வேக்சினில் பெரிய விஷயம் இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் கவர்மெண்ட் வந்து ஆப்ரேஷன் வார்ப் ஸ்பீட் அப்படிங்கிறதுல வந்து வந்து வேக்சினை டெவலப் பண்ணாங்க. ஸோ இந்த ஆப்ரேஷன் வார்ப் ஸ்பீடில் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட் ஆஃப் மணி வந்து இந்த கம்பெனிஸ்க்குலாம் கொடுத்தாங்க வேக்சின் டெவலப் பண்ணுறதுக்கு. அதில் இந்த மாடர்னா நிறையா பணம் எடுத்தது. இருந்தாலும் வந்து US கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, அவங்களோட சிட்டிசனுக்கு இந்த வேக்சினை ஃப்ரீயாகவே தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் அந்த ஃப்ரீயாக வந்து US கவர்மெண்ட் தான் தருது. ஆனால் இந்த கம்பெனி மாடர்னாங்கிற கம்பெனிக்கு US கவர்மெண்ட் வந்து ஒருத்தருக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 5,000 rupees கிட்டத்தில் செலவு பண்ணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். நான் ஒரு ஷாட்டுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 2,800 rupees வந்து அந்த கம்பெனிகிட்ட US கவர்மெண்ட் பே பண்ணுறதா இருக்குது. ஃபைசருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2,000 rupees வருது. ஆனால் ஃபைசர் வந்து அந்த அளவுக்கு US பணம் வாங்கலை, பணம் வாங்காம செப்பரேட்டாக டெவலப் பண்ணாங்க. பட் ஃபியூச்சரில் வந்து அவங்க வந்து பணத்தை வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த வேக்சின் இன்னொரு விஷயம் என்னன்னா, மாடர்னா கம்பெனி வந்து பெரிய லெவலில் வேக்சின் தயாரிச்சு ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அதனால வந்து சுவிட்சர்லாந்து, ஸ்பெயின் போன்ற இடத்துல வந்து வேக்சின் ப்ரொடியூஸ் பண்ணுறவங்கள்ட்ட வந்து டைஅப் பண்ணி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன ஆனாலுமே இந்த மாடர்னாவோட டெஸ்ட் ரிசல்ட், அதாவது ப்ரிலிமினரி ரிசல்ட்ஸ் வந்து வெரி ப்ராமிசிங். 94.5% எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ இந்தியா போன்ற நாடுகளில் வந்து வேக்சின் வரணும்னா ஃபைசர் மாடர்னான்னு கம்பேர் பண்ணும்போது மாடர்னா வந்து ஒரு நல்ல ஆன்சர். ஏன்னா இந்த வேக்சின் வந்து வெப்ப நிலையில் வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். சொன்ன மாதிரி ரூம் டெம்பரேச்சரில் 12 hours இருக்கும். ஃபைசர் வேக்சின் அந்த 94 degrees centigrade இல்லாட்டி அதோட எஃபெக்டிவ்னஸ் போயிடும். இதுக்கு காரணம் என்னென்னா வந்து அவங்களோட அந்த ஒரே டெக்னாலஜியாக இருந்தாலும், அதாவது mRNAங்கிற ஒரே டெக்னாலஜியாக இருந்தாலும் அவங்களோட அந்த ஃபேட் காம்போசிஷன், அந்த வேக்சினில் இருக்கிற ஃபேட் காம்போசிஷன் டிஃபர் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி ஒரு முக்கியமான செய்தி. எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.